ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோரியர் சீரீஸ் டு ரெப்ரசன்ட் ஏ பீரியாடிக் காம்ப்ளெக்ஸ் சிக்னல், இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வந்து நம்ம சிம்பிள் பீரியாடிக் சிக்னல், காம்ப்ளெக்ஸ் பீரியாடிக் சிக்னல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். இன்னைக்கு அதை வந்து கொஞ்சம் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்ப்போம். ஃபோரியர் சீரீஸ் ஈக்குவேஷன் அப்படிஞ்ச ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபோரியர் சீரீஸ் இந்த சீக்வேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி டைம் டொமைனில் இருக்கிற எல்லா சிக்னலையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம நினச்சிருக்காங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஸ்பெக்ட்ரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆம்ப்ளிடியூட் ஸ்பெக்ட்ரமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது மேக்னெட்டோட் ஸ்பெக்ட்ரம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? கண்டுபிடிப்போம். வேற என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துட்டாங்க. டி எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆம்ப்ளிடியூட் கொடுத்துட்டாங்க. அந்த வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிட்யூட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. டைம்ல ஒன்றும் இல்லை, இந்த டூரேஷன்ல இருந்து இந்த டூரேஷன் இந்த பல்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த பல்ஸோட டூரேஷன் வந்து 0.1 மில்லி செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த டூரேஷன் கூட நீங்கள் எடுக்கலாம். இதே பல்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, இதே பல்ஸ் அடுத்த டூரேஷனுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த இது எடுத்திருக்கேன், சரிங்களா? கொடுத்துருக்க கிவனை எழுதியாச்சு. இந்த சிக்னலை வரைஞ்சி இதில் இருக்க ஃப்ரீக்குவன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்குவன்சி ஃபார்முலா F=1/T. டிஎல் நமக்கு தெரியும், மைக்ரோ செகண்ட். இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 10 கிலோஹெர்ட்ஸ் கிடைக்குது. கரெக்டா? இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கிலோஹெர்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி. கரெக்டா? எஃப்ங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி. இங்க இந்த ஒமேகாவோட வேல்யூ என்னன்னா 2π F. அப்ப இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் எடுத்து எழுதுவோமா. ஒமேகாவோட வேல்யூ தெரியும், 2π F. கரெக்டா? அந்த ஈக்குவேஷனை கீழே எழுதுறேன், தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இயோட வேல்யூ நமக்கு தெரியும், 3 வோல்ட். சைன் 2π F வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 10 கிலோஹெர்ட்ஸா? 10 கிலோஹெர்ட்ஸ் டி மைனஸ் 1/2 sin 2ωt. சைன் அந்த எஃபோட வேலையும் முன்னாடி ஒரு 2 இருந்துச்சா, அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். புரியுதா? ஒமேகாவோட வேலையும் 2π F. அந்த எஃபோட வேலையும் முன்னாடி ஒரு 2 இருந்துச்சா, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் செய்யலை. அடுத்து 1/3 sin 3ωt. ஒன் பை த்ரீ சைன்
மைனஸ் 1/4 சைன் 4 ஒமேகா டி, அவ்வளோதான். இது ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இந்த டேம் தான், இதுதான் ஃப்ரீக்வன்சி. இது என்ன ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. இங்கே பார்த்தீங்கன்னா 20K இருக்கு, அப்படி தானே? 20K, அடுத்து 30K, அடுத்து 40K இருக்கு ஃப்ரீக்வன்சி. அது எழுதியாச்சு, 10, 20, 30, 40 கிலோ கிடச்சதுக்கனால அந்த கிலோ வேலை போட்டிருக்கேன். ஆம்பிளிடியூட் பார்த்தீங்கன்னா 2 பை 3 5 2 பை 3 2 5 இந்த இதை வெளியே இந்த இதுக்கு வந்து இந்த ஆம்பிளிடியூட் உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிடியூட் இருக்கும். 2 × 3 3 5 2 × 3 4 5 இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.49, 0.95, 0.96, 0.64, 0.48 இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிட்யூட் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 10, அதுக்கப்புறம் செகண்ட் ஹார்மோனிக், தேர்டு ஹார்மோனிக், ஃபோர்த்து ஹார்மோனிக். ஓகேங்களா, இப்போ அவங்க வந்து ஆம்பிளிட்யூட் ஸ்பெக்ட்ரம் கேட்டிருக்காங்க. இதுதான் ஆம்பிளிட்யூட் ஸ்பெக்ட்ரம். ஃப்ரீக்வன்சி வெர்ஸ் ஆம்பிளிட்யூடு, அதை அப்படியே ட்ரா பண்ண வேண்டியதுதான். 10க்கு வந்து 1.9 வோல்ட்டு, கரெக்டா? ஓகே, 10க்கு வந்து 1.9 வோல்ட்டு, 20க்கு வந்து 0.95 வோல்ட்டு, 30க்கு வந்து 0.6 வோல்ட்டு, 40க்கு வந்து 0.448 வோல்ட்டு, கரெக்டா? ஆம்பிளிட்யூட் ஸ்பெக்ட்ரம் வந்து வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் இஸ் ஃபீட் டு பேண்ட் பாஸ் ஃபில்டர் விச் கேஸ் இயர் ரெஸ்பான்சஸ் சோன் இன் ஃபிகர் ஃபுல்லோ. பேண்ட் பாஸ் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, இதை ஷார்ட் டூத் வேவ் ஃபார்மோட ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட் பண்ணால் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அதை நம்ம கீழே வரையணும். ஸ்கெட்ச் த சிக்னல் அட் த அவுட்புட் ஆஃப் த பேண்ட் பாஸ் ஃபில்டர் இன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் டொமைன். ஃப்ரீக்வன்சியும் ஃப்ரீக்வன்சி இந்த ரேஞ்சில் இருக்க ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டொமை அந்த ரேஞ்சில் டைம்லாம் எப்படி இருக்கும் அதை வர சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி இப்போ ஃப்ரீக்வன்சி டைமின் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பேண்ட் பாஸ் ஃபில்டரை வந்து இங்கே வச்சு அதுக்குள்ளே என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே டைம் டைம்னு வரையணும். இதை பார்ப்போம், பேண்ட் பாஸ் ஃபில்டர் என்னது? எஃப் ஈக்குவல் டு கச் ஆஃப் எஃப் 15 to 25 கிலோ ஹெர்ட்ஸ். இதுக்குள்ளே இருக்க ஃப்ரீக்வன்சி தான் அதை அனுப்போம். நமக்கு இங்கே 10 கிலோஹெர்ட்ஸ், 20 கிலோஹெர்ட்ஸ், 30 கிலோஹெர்ட்ஸ், 40 கிலோஹெர்ட்ஸ் ஆர்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் 15 to 25க்குள்ளே என்ன என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது? என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது, 20 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது. அப்போ அதை மட்டும் தான் அலோவ் பண்ணும், மிச்சம் தான் அலோவ் பண்ணாது, ரிஜெக்ட் பண்ணிடும், கரெக்டா? பட் 20 கிலோஹெர்ட்ஸ் வரைஞ்சாச்சு. என்ன வோல்டேஜ் இருக்குது? 9.0.95 இருக்குது அந்த ஆம்பிளிட்டோட வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரீக்வன்சி டைமின், அது டைம் டைமுக்கு மாத்திரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ரீக்வன்சி ஒரு ஃபார்முலா இருக்கு, நேற்று தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிளிட்யூட், இது சைன் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி காஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைன் 2 5 FT, ஏ நாட்டு வேல்யூ என்னதுன்னா 0.95 வோல்ட்டு இருக்குது. சைனோட வேல்யூ வந்து 2 பை 0.95, 20 இருக்கு இங்கே, 20 கிலோஹெர்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? அதான் இங்கே எழுதணும்.
டுவெண்ட்டி கிலோ ஹெர்ட்ஸ் இங்கே இருக்கிற இந்த இந்த ஃப்ரீக்குவன்ஸி தான் இங்கே எழுதணும். 20 கிலோ ஹெர்ட்ஸ், 20 கிலோ ஹெர்ட்ஸ் ஓகேங்களா, இன்டு டி இருந்துச்சு. இப்போ 9.5 0.95 ஆம்ப்ளிட்யூட் வரைஞ்சாச்சு, அதுக்குள்ளே இதை வந்து இந்த சைன் சர்வீஸ்னால அப்படியே வரையணும் இந்த ஃப்ரீக்குவன்சியில் வரைஞ்சாச்சு ஓகேங்களா. இப்போ டைம் கண்டுபிடிக்கலாம், இது எந்த டைமில் இங்கே முடியுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு 1/f, 1/20 கிலோஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மைக்ரோ செகண்டு கரெக்டா ஓகே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டா. சாரி சாரி, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி இந்த ரேஞ்சுக்குள்ள இது வந்து 50 மைக்ரோ செகண்டு ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபேன் பாஸ் ஃபில்டர் நமக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ரீக்குவென்சியில் ஃபேன் பாஸ் ஃபில்டர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்க ஃப்ரீக்குவென்சியை வச்சு இந்த சிக்னலை பாஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, காம்ப்ளெக்ஸ் சிக்னலை காம்ப்ளெக்ஸ் பீரியாடிக் சிக்னலை சிங்கிள் பீரியாடிக் சிக்னலாக நம்ம மாற்றி கொடுக்குது ஃபேன் பாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணுறப்ப. அப்போ மல்டிபிள் ஃப்ரீக்குவென்சி இருக்குது, ஃபேன் பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறப்ப சிங்கிள் ஃப்ரீக்குவென்சி அதை மாறுது ஓகேங்களா. நேற்றையே பார்த்தோம் சிம்பிள் சிக்னலாக சைனோசாய்டல் சிக்னல் சைன் வேவ்னு சொன்னோம், இது காம்ப்ளெக்ஸ் சிக்னல்னா ஸ்கொயர் வேவ் ட்ரையாங்குலர் வேவ் சொன்னோம். ஸ்கொயர் வேவ்னு ட்ரையாங்குலருக்குள்ள மல்டிபிள் ஃப்ரீக்குவன்சி இருக்கும், ஃப்ரீக்குவன்சி காம்பனன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் ஓகேங்களா. அதில் காம்ப்ளெக்ஸ் சிக்னல்லேருந்து சிங்கிள் சிம்பிள் பீரியாடிக் சிக்னல் நீங்கள் மாற்றணும்னா ஃபேன் பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் மாற்றிருக்கேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.